பக்தி ட்ரீம்ஸ் நேயர்களுக்கு சிவஜோதி சுமதியின் அன்பு வணக்கங்கள். தாய் தந்தை ஆசியுடன், மாசிலா மணீஸ்வரர் கொடியிடை நாயகி ஆசியுடன், என் அப்பன் சிவன் சுடலமாடசாமி ஆசியுடன் இந்த பதிவை தொடங்குகிறோம். வெள்ளிக்கிழமை பெண்கள் எந்தெந்த பூஜை பண்ணலாம், அதாவது நிறைய கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, மா வெள்ளிக்கிழமை நாங்கள் எப்போவும் பண்ணுற பூஜை பண்ணுறோம், இதில் நாங்கள் விசேஷமாக என்ன பண்ணுறதுக்கு இருக்கா, தயவுசெய்து என்ன சொல்லுங்கள் அப்படின்ட்டு சில பேர் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. வெள்ளிக்கிழமைன்றது வந்து சுக்கரனோட அம்சம் உள்ள நாள், அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாள். சக்தி வந்து வெள்ளிக்கிழமையில் அழகாக அமைதியாக பிரகாசமாக இருக்கிற நாள். பெண்களுக்கு சக்தியின் வடிவம் எப்போவுமே அதிகம். அப்பேற்பட்ட பெண்களுக்கு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணும்போது உங்களுக்கான சக்தி மேம்படும். வெள்ளிக்கிழமையில் இப்போ நம்ம என்னென்ன பூஜை பண்ணலான்ட்டு விவரமாக பார்ப்போம். குலதெய்வ பூஜை. உங்கள் குலதெய்வம் அம்மனாக இருப்பீர். குலதெய்வ பூஜை யாராக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை அவங்கள நினச்சி நீங்கள் பூஜை பண்ணும்போது உங்களுக்கு மேன்மை அதிகப்படும், அதாவது ஆத்மார்த்தமான ஒரு அமைதி கிடைக்கும். அவங்க தான் நம்ம குடும்பத்தில் எதுக்கும் முன்னிருந்து, இப்போ ஒரு இன்னொரு கடவுளை நம்ம வணங்க போகிறோம் அப்படின்னாலும் அதுக்கு அவங்களோட சம்மதத்தோடு நமக்கு முன்னிருந்து அருள் புரிகிறவங்க நம்ம குலதெய்வம் தான். அதனால் நம்ம எப்போவுமே எந்த கடவுளை, இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, எந்த கடவுளை வணங்குறதுக்கு முன்னாடி நம் குலதெய்வத்தை வணங்குறது ரொம்ப அவசியம். அதனால் வெள்ளிக்கிழமையில் குலதெய்வ பூஜை பண்ணுங்க. அடுத்தது அம்மன். உங்களுக்கு அம்மன் அருள் நிறைஞ்சி இருக்கும் அந்த வெள்ளிக்கிழமையில். அம்மன் உங்களுக்கு, எந்த அம்மன் உங்களுக்கு மனசில் தோணுதோ அந்த அம்மன் வணங்குங்க. காமாட்சி. அறம் வளர்த்தவள் இவள் பேர். 36 அறங்களை வளர்த்தவள் காமாட்சி. அனைவரும் காமாட்சியை ரொம்ப வணங்குனீங்கன்னா அது அற்புதமான விஷயம்னு சொல்லலாம். நான் வந்து மற்ற அம்மன்லாம் இல்லையா அப்படின்லாம் இல்லை, எல்லா சக்தியும் ஒருங்கிணைத்தவள் தான் காமாட்சி. ஏகம்பத்தில் ஒரே ஆட்சி காமாட்சி. அதனால 36 அறங்கள், எல்லா சக்தியோட அறங்களும் அவள் ஒன்று இணைந்தவள் காமாட்சி. அதனால் வெள்ளிக்கிழமையில் காமாட்சியை வணங்கி வரத்து அற்புதமான விஷயம். அதாவது பெண்களுக்கு தைரியம் நல்லா வரும். ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு பயந்து இருக்கிறவங்க காமாட்சியை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் நல்ல தைரியம் வரும், நல்ல வளமை வரும், ஆற்றல் கூடும், நல்ல கம்பீரமாக உங்களுக்கான செயலை தொடங்கிறதுக்கான தைரியத்தோடும் மேன்மையாக இருப்பீங்க. அடுத்தது விளக்கு. விளக்குன்றது வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை முன்னிறுத்தும். லக்ஷ்மி தேவியை நம்ம தீப ரூபத்தில் வணங்குறோம். சக்தி எல்லாமே அந்த ஜோதியில் ஐக்கியம். அருட்பெருஞ்சோதி ஜோதியில் ஐக்கியம், நம்மளோட சிவாவும் ஜோதியில் ஐக்கியம். அந்த ஜோதிக்கான தனி சக்தி அபரிதமானது. அதனால் ஜோதி வழிபாடு ரொம்ப முக்கியம். விளக்கு ஏற்றுங்க. உங்கள் வீட்டில் குத்து விளக்கு இருந்தால் குத்து விளக்கு ஏற்றி பூஜை போற்றி சொல்லுங்கள், லக்ஷ்மி போற்றி. அப்படியும் இல்லையா, மண் அகல். மண் அகலுக்கு இருக்கிற அந்த சக்தி வேறு எதுக்கும் இல்லைங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான சக்தி, நல்ல மேன்மைப்படும். மண் அகலில் எப்போவுமே ஏற்றுங்க. அதாவது பெண்கள் வந்து திருமணத்துக்கு முன்ன நம் தாய் வீட்டில் ஒரு குலதெய்வம் வணங்கியிருப்பாங்க. திருமணத்துக்கு பின்பு கணவன் வீட்டில் வர குலதெய்வம் வணங்குறாங்க. பெண்களுக்கு இரண்டு குலதெய்வங்கள். ஆகையால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கான குடும்பம் மேன்மைப்பட இரண்டு மண் தீபங்கள் ஏற்றுங்க. அகல், அதாவது அகலில் இரண்டு தீபங்கள், அதாவது உங்கள் தாய் வீட்டு குலதெய்வத்துக்கும் உங்கள் கணவன் வீட்டு குலதெய்வத்துக்கும் இரண்டு தீபங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றியே ஆகணும். ஏற்றுனீங்கன்னா அதோட சக்தி நீங்கள் உணர்ந்து எனக்கு நீங்கள் சொல்லுவீங்க. ரொம்ப வேண்டுதல் வந்து கூடிய விரைவில் நிறைவேற வாய்ப்புகள் அதிகமாக வரும். இரண்டு தீபங்களை ஏற்றும்போது உங்கள் வீட்டில் தடைகள் விலகும், நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள், அதாவது உங்களுக்கும் அறியாமல் உங்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக வரும், எதிர்மறை எண்ணங்களை உங்கள் கிட்ட விடவே விடாது. இப்படிப்பட்ட அந்த தீப ஒளியை நீங்கள் ஏற்றி பூஜை செய்து வணங்கி வாங்க. ரொம்ப அற்புதமான ஆற்றல் பெருகும். குடும்ப ஒற்றுமை, நீங்கள் குடும்ப ஒற்றுமையோடு நல்லா இருப்பீங்க. உங்களுக்கான கஷ்டங்கள் நீங்கும்.
தீபாவளியில் அவ்வளோ பெருமை இருக்குங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தீப விளக்கு தீபம் ஏற்றுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ குடும்பம் வளரும்னு சொல்லுவாங்க. தீபம் ஏற்றி கெட்டு போனவர் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆகையால் தீபம் ஏற்றுங்க, நல்ல பூஜை பண்ணுங்க. அடுத்தது சுக்கரன் இருக்கிற நாள் அது. ஆகமத்தில் மொச்சையை அவிச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. பூஜை பண்ணும்போது மொச்சையை ஊற வச்சு சுண்டல் பண்ணி அதை வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு சாமி கும்பிட்டு படையல் போட்டு நீங்கள் நாலு பேருக்கு கொடுக்குற மாதிரி அதை செய்யுங்க. மொச்சையில் சுக்கரனோட திசை சுக்கரனுக்கு உகந்தது, அது சக்திக்கு ரொம்ப பிடிச்சமானது மொச்சை. அதனால் வெள்ளிக்கிழமையில் அந்த உணவு சமைச்சு இறைவனுக்கு படைங்க. சக்தி பெருகட்டும், லக்ஷ்மி கடாட்சம் பெருகட்டும். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம திருச்சிற்றம்பலம்.